ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபார்ம் வச்சுருக்கவங்கள்ட்ட தான் பேச போகிறோம். ஸோ வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் ப்ரோ. தென் உங்களுடைய ஃபார்ம் நேம் என்ன ப்ரோ? நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் கிங் போலாம். ஓகே ப்ரோ, எங்கே வச்சுருக்கீங்க? நம்மளது வந்து பெங்களூர் உத்திரலி. ஓகே ப்ரோ, உங்களோட நேம்? நேம் வந்து ஸ்ரீனிவாஸ். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. ஆல்ரெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த வீடியோ கிளிப்ஸும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அந்த வீடியோஸ்லாம். ஸோ வாங்க, அடுத்தடுத்து நம்ம உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். ப்ரோ, நீங்கள் ஃபார்ம் எத்தனை வருஷமாக ப்ரோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ நான் வந்து ஆக்சுவலி ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நம்ம 4 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நாங்கள் 6th ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி. ஓ, சின்ன சின்னதாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு என்ன ஃப்ளாரன்ஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ 35 ருபீஸ், 40, 50, 100, 90, டிபெண்ட்ஸ் அப்பான் குவாலிட்டி ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, வந்து நம்ம கிட்ட 6 to 8000 வரையும் இருக்கு. ஓ ஓகே ஓகே ப்ரோ. தென் வந்து இப்போ நீங்கள் என்னென்ன டைப்ஸ்லாம் பண்ணுறீங்க ஃப்ளவரான் போக ஃபைட்டர்ஸில்? ஃப்ளவரானை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பவுமே எஸ்ஆர்டி, கேமல், மேக்மா, டைசல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் பொறுத்த வரையும் ஆஃப் மூன், ஃபுல் மூன் வந்து எப்பவுமே இருக்கும். என்ன மெத்தட் அது? இருக்கு. அதே மாதிரி ஃபீடுன்றது வந்து ஃபீடை பொறுத்த வரையும் ஃபார்ம்ல இருந்து வேற ஃபீட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நார்மலா ஹம்பி இந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணுவோம். ஸோ இந்த மெயின் ரீசன்ஸ் வந்து அதை இம்போர்ட் பண்ற ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் சிக் ஆகி இறந்துரும். இதே நம்ம இந்தியன் வாட்டர்ல நம்ம கண்ட்ரில நம்ம ப்ரீட் பண்றதுனால நம்ம வாட்டருக்கு அடாப்ட் ஆயிருக்கும். பிளஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சின்னதுல இருந்தே நம்மளுக்கு க்ரோயிங் வரும். ஓகே ஓகே, நம்மள இந்தியன் வாட்டர்ல கலர் வராதான்ட்டுலாம் இல்லை, கண்டிப்பா தாய்லாண்டோட ஒரு ஸ்டெப் மேலேயே நம்ம கிட்ட கலர்ஸ் எல்லாம் வரும். ஓகே ஓகே, ஸோ ரிசல்ட்ஸும் நல்லாவே இருக்கும். பட் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இம்போர்ட்டட் சொல்லிட்டு அந்த ஒரு நாலேஜ் எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த பிசினஸ்ல. ஓ ஓகே, உண்மைதான் உண்மைதான், நிறைய பேர் பாத்துட்டு இருக்கேன். உண்மையை பொறுத்த வரையும் ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு ஃபிஷ்ஷை வாங்குறாருன்னா அவர் ஹாப்பியா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆமா, உண்மைதான் உண்மைதான். ஸோ தாய்லாண்ட் ஃபிஷ் வாங்குவாங்க இம்போர்ட்டடு, அது அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா, நம்ம இந்தியாவிலேயே நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உண்மையாக நியர்பை இருக்க க்ரூமர்ஸ் இருக்காங்க, ஹாபீஸ் இருக்காங்க, ஃப்ளோரா இந்தியன் பிரீட் சேல் பண்ணுற அவங்க கிட்ட தயவு செஞ்சு போய் பை பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஃபீட் ப்ரோ பண்ணுறீங்க? இப்போ ப்ரீடிங் எடுத்து நீங்கள் ஃப்ரைஸ்க்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம்? ப்ரோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஃபுட் வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. நம்ம ப்ரீடிங் பேருக்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் 90% நான் என்னோட ஃபார்மில் நான் ஃபேஸ் பண்ணுறது ஆர்டிமியா, ஃப்ரோசன் ஆர்டிமியா மட்டும். ஓ, ஃபர்ஸ்ட் எத்தனை டேஸ் ப்ரீடிங்? ஆமாம், நாங்கள் வந்து இப்போ ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 1 மந்த்லேருந்து நாங்கள் அதுக்கு வந்து ஆர்டிமியா ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், ஈவன் மேலுக்கும் அண்ட் ஃபீமேலுக்கும். ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோட குவாலிட்டி இருக்கும், அண்ட் மேலோட ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 90%, 80% ஹேச்சிங் ரேஷியோ இருக்கும். ஓ ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், அண்ட்
குட்டி பிறந்த உடனே பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் வந்து எக் யோக் இருக்கும். அது ஒரு 2-3 days ஆனதுக்கு அப்புறம் அந்த எக் யோக் காலியான வரும். நாங்க வந்து டைரக்டா வந்து சீட்ஸ் ஆட்டிமே வரும், அதை ஹேட்ச் பண்ணி ஸ்டார்டிங் அதை ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. அது ஒரு ஸ்டெப் ஆனவுடனே நாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிளட் வார்ம்ஸ் கொடுப்போம். லைவ் பிளட் வார்ம்ஸ் தான் எப்படி ப்ரோ? இல்ல லைவ் பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம் நம்ம, இல்லனாக்கா ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு பிளட் வார்ம்ஸ் போறத விட யூ கேன் கோ வித் ஆர்டிமியா. ஏன் அப்படினாக்கா ஆர்டிமியா நம்ம ஃபீட் பண்ணனாக்கா அது வந்து ஒரு மீட் கண்டென்ட் தான். ஓகே. growth வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக்ல வளர ஃபிஷ் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அவர் சீன்ஸ் தெரியும் அதுக்கு. ஓ ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஆர்டிமே நான் என்ன எங்கே ஃபார்ம் பொறுத்த வரையும் நான் ஆர்டிமே தான் சஜெஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்டிமே தான் ப்ரோ. ஓ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? ப்ராப்பராக ஃபார்ம் ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டேன். ஓகே. எப்போலேருந்து சேல் பண்ண? ஆக்சுவலி வந்து நான் சேல்ஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு 4 years நான் வந்து இந்த சேல்ஸை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள். ஓ, உங்களுக்கு இது பார்ட் டைம் ஜாபா இல்லை ஃபுல் டைம் ஜாபா ப்ரோ? ஆக்சுவலி இது வந்து என்னோட பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபை பார்க்கணும், எனக்கு ஃபுல் டைம் ஜாப் வந்து என்னோட பிஸ்னஸ் தான். எனக்கு கொஞ்சம் நீடு இருக்கிறதுனால நான் ஆஃபீஸ் ஒர்க். ஓ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஷிப்பிங் நீங்கள் இப்போ எங்கெல்லாம் ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? ஷிப்பிங்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, மகாராஷ்டிரா, புனே, லக்னோ, கேரளா, பாலக்கடை இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஷிப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ரீசன்டா எனக்கு நம்ம லைவ் கேரண்டி கண்டிப்பா கொடுத்துருவோம். இப்ப ரீசனா நான் கூட உங்கள்கிட்ட வாங்கியிருந்தேன், சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே 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 ப்ரோ. தென் வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுதான் ப்ரோ, நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா இந்த சேனல், உங்க சேனல் வந்து பாக்குற எல்லாரும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போய் சேரணும். ஸோ இந்தியன் ஃபிஷ், இந்தியன் கண்ட்ரில நிறையவே நிறைய பிரீடர்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நியர்பை உங்க ஹாபீஸ் கிட்ட போயிட்டு, இல்ல ஃபார்ம் யாரா வச்சிருக்காங்களா ஃபார்ம்ஸ் பத்தி தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட போயிட்டு பை பண்ணுங்க. சோ அவங்க வந்து மணி வேஸ்ட் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்க இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பேசிருக்கீங்க. கண்டிப்பா ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. நம்ம சேனலுக்காண்டி நீங்க ரொம்ப நாள் உட்காந்து ரொம்ப நாள் உட்காந்து பேசிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.